கால் முடியும் தோடா. சினிமா பாணியில் இந்து அமைப்பின் பிரமுகரை கடத்திய பிரபல நடிகரின் ரசிகர் கைது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் தாலுகாவைச் சேர்ந்தவர் இளையராஜா. இவர் அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் மாநில செயலாளராக இருந்து வருகிறார். நேற்று இரவு திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் நின்று கொண்டிருந்த இவரை காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் இளையராஜாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திடீரென அந்த கும்பல் அவரை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிக் கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்றனர். இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் காந்தி மார்க்கெட் காவல் நிலைய போலீசார் விரைவாக செயல்பட்டு காரை துரத்தி சென்று திருவானைக்காவல் கும்பகோணத்தான் சாலையில் காரை மடக்கி பிடித்து இளையராஜாவை மீட்டனர். பின்னர் நடைபெற்ற விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புதூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர்கள் பொன்னர், ஆரிஃப், துரைராஜ், நிவாஸ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து 7 பேரையும் போலீசார் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட செந்தில்குமார் டெய்லராக உள்ளார். மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தின் நடிகர் சிவகார்த்திகேயன் ரசிகர் மன்ற தலைவராக உள்ளார் என தெரியவந்தது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் பணத்தை வாங்கிய இளையராஜா வேலை வாங்கி தராமல் மோசடியில் ஈடுபட்டதாகவும் பல முறை கேட்டும் பணத்தை திரும்ப கொடுக்காததால் செந்தில்குமார் தனது நண்பர்களுடன் இளையராஜாவை மிரட்டும் வகையில் காரில் அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். We'll be right back.